நம்முடைய மனது எங்கே இருக்கிறது என்றால் அது நம்ம பிறந்த இடத்துல தான். அதனால இந்த மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம், பெருமை, பழமை, பெருமை, புதுமை, இது மூணும் இருக்கக்கூடிய ஒரு இடம் மயிலாப்பூர் தான். ராக் பேண்ட்ஸ்க்கும் இடம் இருக்கு, அதே நேரத்தில் கர்நாடக சங்கீதத்துக்கும் பறைசைக்கும் இடம் இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்முடைய மயிலாப்பூர். போட்டிகளில் கலந்து கொள்கிறது அப்படிங்கிறது வந்து வேற யாருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, நமக்காக, நம்மை வளர்த்து கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒன்று. அதனால வெற்றி தோல்விங்கிறது பல நேரங்களில் வந்து அது ஜட்ஜஸோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா. நம்ம நல்லா பாடுறோமோ நல்லா ஆடுறோமோங்கிறது அந்த ஜட்ஜுக்கு என்ன தெரியுமோ அந்த நேரத்தில் அவங்க அதை எப்படி எந்த கோணத்தில் பார்க்குறாங்களோ அதுதான் அங்கே பரிசு பெறுது. இந்த ஃப்ரேம் வாக்குக்குள்ளேயும் கலைகளோ அறிவாற்றலோ வந்து முடங்கி விடுவது இல்லை. இந்த கொரோனாங்கிறது எங்கள் தலைமுறையில் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய அந்த இதிலெல்லாம் நாங்கள் யாரும் சந்திக்காத ஒன்று. இந்த கோவிடை தாண்டி வந்திருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறை அப்படிங்கிறது மிகவும் உறுதி வாய்ந்த ஒரு தலைமுறை. குழுமம், மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், இவர்கள் இணைந்து நடத்தக்கூடிய எங்கள் மயிலாப்பூர் என்ற பள்ளிகளுக்கான அறிவுசார் மற்றும் கலைத்திறன் போட்டிகளிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மயிலை வேலு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முரளி அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி, நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய கிளமெண்ட், ராஜமரியா, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் துரை, மயிலை கிழக்கு மகளிரணி பகுதி செயலாளர் ரேவதி, கவிதா, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்கள், ஆசிரியர்கள், மிக முக்கியமாக இந்த அன்பின் பாதை அறக்கட்டளையை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள், இங்கே நிகழ்ச்சிகள் நடத்திய பரதநாட்டிய கலைஞர்கள், பறை இசை கலைஞர்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மயிலாப்பூர் என்ற இந்த நிகழ்ச்சி, அதுலேயே ஒரு அந்த தலைப்பே ஒரு ரொம்ப அழகான தலைப்பு. நம்முடைய மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இங்கே நம்முடைய மனது எங்கே இருக்கிறது என்றால் அது நம்ம பிறந்த இடத்துல தான். அதனால் இந்த மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம், பெருமை நமக்குள் வருகிறது. மற்ற எல்லா இடங்களையும் தாண்டி இந்த மயிலை பகுதியில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, எல்லா மதங்களுக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இடம்னா அது மயிலாப்பூர் தான். அதே போல பழமை, பெருமை, புதுமை, இது மூணும் இருக்கக்கூடிய ஒரு இடம் மயிலாப்பூர் தான். இங்க கற்பகாம்பாள் மெஸ்ஸுக்கும் இடம் இருக்கு, அதே நேரத்தில் பீட்சா ஹட்டுக்கும் இடம் இருக்கு இல்லையா. ராக் பேண்ட்ஸ்க்கும் இடம் இருக்கு, அதே நேரத்தில் கர்நாடக சங்கீதத்துக்கும் பறைசைக்கும் இடம் இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்முடைய மயிலாப்பூர். ஒரு பக்கம் அப்பர் சம்பந்தர் இவர்களெல்லாம் பாடிய திருத்தலங்கள் இருக்கக்கூடிய, அவர்கள் நடந்த மண் என்று பெருமையா சொல்லக்கூடிய இடம் மயிலாப்பூர். அதே போல சென்ட் தாமஸ் வந்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்று பெருமையாக சொல்லக்கூடிய இடம் மயிலை. அதே போல இங்கே மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள் பேசும் பொழுது சொன்னாரே, திருவள்ளுவர் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் மயிலை. அதனால எல்லா பெருமைகளும் இருக்கு. அதே நேரத்துல ஐடி கம்பெனிஸ் இருக்கு, புதிய விஷயங்கள் இருக்கு, எல்லாமே ஒரு சரியான சதவிகிதத்துல இருக்கக்கூடிய இடம் இந்த
மயிலை என்ற அந்த பெருமை நம் அத்தனை பேருக்கும் உண்டு. அதே போல இங்க பல இளைஞர்கள் இளம் பெண்கள் வந்திருக்கீங்க. இத்தனை நிகழ்ச்சிகள் அவர்கள் நடத்தி போட்டிகள் நடத்தி அதில் நீங்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு பரிசு பெற்றிருக்கிறீர்கள். பரிசு பெறாதவர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த போட்டிகளில் கலந்து கொள்கிறது அப்படிங்கிறது வந்து வேற யாருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நமக்காக நம்மை வளர்த்து கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒன்று. அதனால் வெற்றி தோல்விங்கிறது பல நேரங்களில் வந்து அது ஜட்ஜஸோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா. நம்ம நல்லா பாடுறோமோ நல்லா ஆடுறோமோங்கிறது அந்த ஜட்ஜுக்கு என்ன தெரியுமோ அந்த நேரத்தில் அவங்க அதை எப்படி எந்த கோணத்தில் பார்க்குறாங்களோ அதுதான் அங்கே பரிசு பெறுது. ஆனால் பல போட்டிகளில் வெற்றி பெறாதவர்கள் பல பேர் எவ்வளவோ சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அதனால் அந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மட்டுமே நம்மளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி நம்மால் சாதிக்க முடியும். ஏன்னா எந்த ஃப்ரேம் வாக்குக்குள்ளேயும் கலைகளோ அறிவாற்றலோ வந்து முடங்கி விடுவது இல்லை. அதெல்லாம் உடைச்சிட்டு வர விஷயம்தான் அறிவு கலைகள் எல்லாமே. அதை உடைக்கக்கூடியவர்கள் நீங்கள் இல்லையா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் புதுமைகளை செய்யக்கூடியவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் உங்கள் கையில் தான் எதிர்காலம் இருக்கிறது. அதை தாண்டி இந்த கொரோனாங்கிறது எங்கள் தலைமுறையில் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய அந்த இதிலெல்லாம் நாங்கள் யாரும் சந்திக்காத ஒன்று. ஒரு 2 வருஷம் வீட்டில் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல், யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு சூழல். ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேண்டமிக்ஸ் வந்திருக்கு இந்த உலகத்தில், எத்தனையோ பேண்டமிக்ஸ் வந்திருக்கு. ஆனால் அப்பொழுது சோஷியல் மீடியா கிடையாது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் இந்த பேண்டமிக் நேரத்துலையும் உங்கள் நண்பர்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனாலும் வீட்டுக்குள்ளே முடங்கி இருப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். உங்கள் நண்பர்களை எந்த இடத்துக்கு போனாலும் கோவிட் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது கேட்பாங்க, எப்போ ஸ்கூலில் திறப்பீங்கன்னு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல இல்லையா, அது பெரிய ஒரு இழப்பு. இந்த யாராக இருந்தாலும் இப்போ மாடச் செயலாளர் இருக்காங்க, எங்கேயுமே வெளில போகக்கூடாது, கட்சிக்காரங்களை பார்க்கக்கூடாதுன்னா செயல்பட முடியாத, அதை பற்றி சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் அது. அதனால் அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடியவர்கள், அதையெல்லாம் வென்றுவிட்டு வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் இந்த தலைமுறையில் இந்த கோவிடை தாண்டி வந்திருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறை அப்படிங்கிறது மிகவும் உறுதி வாய்ந்த ஒரு தலைமுறை. அதனால் உங்களால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்து காட்ட முடியும். தனிமை அப்படிங்கிறது தான் மிகவும் கொடுமையான விஷயம். அதையே நீங்கள் வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய தலைமுறை. அதனால் உங்களால் எதையும் செய்ய முடியும் என்ற அந்த உறுதியோடு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இவ்வளவு அழகான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய இந்த அன்பின் பாதை அறக்கட்டளைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா அடுத்த ஆண்டு இதை விட பெரிய இடத்துல இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை இவர்கள் நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தது போல நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வேன். அப்பொழுது நீங்க என்ன உங்க பெர்ஃபார்மன்ஸையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் ஆல் தி பெஸ்ட். பல வெற்றிகளை நீங்கள் ஈன்று வருவீர்கள், வெற்றி பெற்று காட்டுவீர்கள். வாழ்த்துக்கள், வணக்கம்.